விமலா தான் வீட்டுல உட்காந்தபடி WWE பாத்துட்டு இருந்தா. இவன மனுஷனா இல்ல ரப்பர் சிலையா? அடேங்கப்பா, என்னமா அடிச்சு தம்சம் பண்றானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா. அப்ப பக்கத்து வீட்டு மஞ்சுளா வந்தா. என்ன விமலா, நீ இன்னுமா நீ வீட்லயே இருக்க? ஆமா, வீட்ல இல்லாம பின்னன்ன கடத்தருளியா இருப்பாங்க. இல்ல விமலா, நான் ஒண்ணு அந்த அர்த்தத்துல கேக்கல. இன்னைக்கு என்னமோ ஜோக் அடிக்கிற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா, நான் அந்த மாதிரிதான். வந்த விஷயத்த சொல்லு. நம்ம கிராமத்துல இப்ப குஸ்தி போட்டி நடந்துட்டு இருக்கு. என்ன சொன்ன நீ? நம்ம கிராமத்துல குஸ்தி போட்டி நடந்துட்டு இருக்கா? ஆனா நம்ம கிராமத்துல குஸ்தி செய்யற அளவுக்கு எந்த ஆளுங்க இருக்காங்க? ஆளுங்க எல்லாம் இல்ல. இந்த போட்டி பெண்களுக்கான போட்டி. நீ வந்தனா நாமளும் போய் பாக்கலாம். அப்படியா சொல்ற? சரி வா, சீக்கிரம் போய் பாத்திரலாம். அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் குஸ்தி நடக்கிற போட்டி இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நடுவுல இருந்த ஒரு ஆளு கையில மைக்க வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஊர்ல நடக்கிற பெண்கள் குஸ்தி போட்டிக்கு நான் உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு போட்டியில கலந்துக்க போற பெண்கள் தங்களுடைய பவர் என்னன்னு எல்லாருக்கும் காட்ட போறாங்க. ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவல்னு நிரூபிக்க போறாங்க. சரி வாங்க, இன்னைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல வரப்போற சிங்கம் நம்ம ஊரோட கர்ண மல்லேஸ்வரி. அது யாருன்னா, அது வேற யாரும் இல்ல, உங்களோட ஊர்வசி அப்படின்னு கூப்பிட்டாரு. ஊர்வசிங்கிற பேருள்ள பொண்ணு ரிங்ல வந்து நின்னுட்டா. அவளுக்கு பின்னாடி இன்னொரு பொண்ணு வந்து நின்னுட்டா. அப்ப ரெஃப்ரி வந்து சொன்னாரு, ஒரு தடவை இந்த ரிங்குக்குள்ள வந்துட்டு வெளியில போயிட்டாலே அது நாக் அவுட் தான். அதே மாதிரி மூணு முறை கீழே விழுந்தா கூட நாக் அவுட் தான் அர்த்தம். சரி சரி, தேவையில்லாம பேசாம முதல்ல மேட்ச் ஆரம்பி. சரி, ரெடி, பொசிஷன். அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு விசில் அடிச்சிட்டான். ஊர்வசி தன்னோட எதிரிய அப்படியே அலைக்கா தூக்கி நாக் அவுட் பண்ணிட்டா. அத பார்த்ததும் அங்க நின்னுட்டு இருந்த எல்லாரும் ஆர்வத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடேங்கப்பா, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டாளே. நிஜமாவே இவ இந்த விஷயத்துல பாகுபலி தான் போல இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த விளையாட்ட பாத்துட்டே இருந்தா. ஐயோ கடவுளே, இத பார்த்தா பயங்கரமா தலை வலிக்குதே. உடனே சூடா டீ சாப்பிடணும் அப்படி யோசிச்சு தான் வீட்டுக்கு வந்தா. டீ போடலான்னு பிளான் பண்ணா. ஆனா அவ வீட்டுல டீ பொடி காலி ஆயிடுச்சு. அடடா, வீட்டுல டீ தூள் காலி ஆயிடுச்சு போல இருக்கே. சரி, கடைக்கு போய் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருவோம். ஆனா என்னோட மாஸ்க் நான் எங்க வச்சேன்? மாஸ்க் போடாம போனா அந்த கடைக்காரன் கடைக்குள்ளேயே சேர்க்க மாட்டானே. அப்படி யோசிச்சுக்கிட்டே வீடு முழுக்க மாஸ்க தேட ஆரம்பிச்சா. எங்க தேடியும் மாஸ்க் கிடைக்கல. ஐயோ, இந்த மாஸ்க் எங்க போச்சு? சரி, மாமியார் கிட்ட கேட்டு பாக்கலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டே தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனான். ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மாதான் உட்காந்துருக்கேன். என்ன சொல்லு? எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு மாஸ்க் வேணும் அத்த. வீட்டுல டீ தூள் தீந்து போச்சு, சக்கரை கூட கம்மியா தான் இருக்கு. அதை வாங்கறதுக்கு நான் கடைக்கு போகணும். என்கிட்ட மாஸ்க் இல்ல. போடாம கடைக்கு போனா கடைக்காரன் உள்ளேயே சேர்க்க மாட்டான். உங்ககிட்ட இன்னொரு மாஸ்க் இருந்துச்சுன்னா கொடுங்க அத்த. என்கிட்ட இருக்குமா? ஆனா உனக்கு அந்த மாஸ்க் பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியலையே. அத போட்டுக்கிட்டு நான் ஒண்ணு நடிக்க போக போறது இல்லையே அத்த. கடைக்கு போய் பொருள் தானே வாங்க போறேன். அத கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிம்மா, நீ கொஞ்சம் நில்லு. அவங்க அப்படி சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு பழைய மாஸ்க் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த மாஸ்க் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அத பார்த்ததுமே விமலா சொன்னா, என்ன அத்த இது? இந்த மாஸ்க் பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு, இரும்புக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. இது என்ன மாதிரி மாஸ்க் அப்படின்னு அவ கேட்டா. அப்ப மாமியார் சொன்னாங்க, அது ஒரு மேஜிக்கல் மாஸ்க்மா. இத நீ போட்டுக்கிட்டனா எந்த விதமான வைரஸும் உன்னை பாதிக்கவே பாதிக்காது. அப்படியா அத்த? இந்த மாஸ்க்ல எதுக்காக இப்படி கலர் பண்ணி வச்சிருக்காங்க? அட, அதுவாமா? இந்த மாஸ்க போட்டுக்கிட்டேன்னு வை, அப்படியே இரும்பு மனுஷி மாதிரி நீ ஆயிடுவ. அதனாலதான் இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியா அத்த? இத நான் போட்டுக்கிட்டேன்னா நான் இரும்பு மனுஷியா மாறிடுவேனா என்ன? ஆமா விமலா. அடேங்கப்பா, அப்படின்னா இது ரொம்ப பிரமாதமான விஷயம் அத்த. அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டு அவ கிளம்பிட்டா. கடைக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் குஸ்தி போட்டி நடக்கிறத பார்த்து அப்படியே நின்னுட்டா. இந்த மாஸ்க போட்டுக்கிட்டு நான் இப்ப இரும்பு மனுஷியா மாற போறேன். அப்புறம் ஒரே நிமிஷத்துல நான் எல்லாரையும் தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன். ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசு கூட எனக்கு தான் கிடைக்கும். சரி, அப்படியே பண்ணிடுவோம். அப்படி யோசிச்சு தன்னோட வீட்டுக்கு அவ வந்தா. எல்லா பொருட்களையும் வீட்டுல வச்சுட்டு திரும்ப குஸ்தி நடக்கிற இடத்துக்கு அவ போனா. அப்ப விமலா ரெஃப்ரி கிட்ட போய் என்ன சொன்னானா, நானும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட பேரை எழுதிக்கோங்க அப்படின்னு அவ சொன்னா. அத கேட்டதும் ரெஃப்ரி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. இங்க பாருங்க மேடம், இது ஒன்னும் ரங்கோலி போட்டி இல்ல, குஸ்தி போட்டி. ஓ, எனக்கு தெரியாதா? அவங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. நான் இப்ப நான் சொன்னேன்
குஸ்திக்கும் மத்த போட்டிகளுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன பத்தி அப்படி உனக்கு என்னதான் தெரியும்? தைரியம் இருந்துச்சுன்னா உள்ள விளையாடுறவங்க கிட்ட என்ன தோக்கடிச்சு பாக்க சொல்லு அப்படின்னு அவ சொன்னான். விமலாவோட பேச்ச கேட்டு ரெஃப்ரி ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. விமலாவோட பேரை குஸ்தி போட்டிக்கான லிஸ்ட்ல எழுதிக்கிட்டாரு. விமலா அந்த ரிங்குக்குள்ள ஏறிட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு எல்லா போட்டியாளர்களையும் அப்படியே தூக்கி வெளியில எறிஞ்சிட்டா. அத பார்த்த அத்தனை பேருமே ஆச்சரியத்துல மூழ்கியே போயிட்டாங்க. அப்படி அவ வரிசையா ஒவ்வொருத்தரையா தோக்கடிச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டா. ஃபைனல் மேட்ச் விமலாவுக்கும் ஊர்வசிக்கும் மத்தியில தான் நடந்துச்சு. ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள வந்துட்டாங்க. விமலா மாஸ்க் போட்டிருந்தா, திடீர்னு அவளோட டிரெஸ் மாறி அயன் லேடியாவே அவ மாறிட்டா. என்னம்மா டிரெஸ் இது? எனக்கு அயன் மேன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவரை மாதிரி ஒரு டிரெஸ் வாங்கி நானும் போட்டுக்கிட்டேன். ஓ அப்படியா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி மேட்ச். ரெஃப்ரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. விமலா ஊர்வசிய போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டா. பாதி மேட்சுக்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க. பிரேக் டைம்ல விமலா ஃபேஸ் வாஷ் பண்ண பாத்ரூம் போனா. போகும்போது தன்னோட மாஸ்க அவ வெளியில விட்டுட்டு போயிட்டா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த கிளீனர் மாஸ்க டஸ்ட்பின் குள்ள போட்டுட்டு குப்பை தொட்டி எடுத்துட்டு போயிட்டான். விமலா அப்ப வெளியில வந்து பார்த்தா, அப்ப அவளுக்கு அவளோட மாஸ்க் கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் அவ தேடி பார்த்தா, எங்கேயுமே அது கிடைக்கல. மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆகுற நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்த எல்லாருமே விமலாவுக்காக எதிர்பார்த்தாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம விமலா ரிங்குக்குள்ள வந்து சேர்ந்தா. அது வரைக்கும் நிறைய அடி வாங்கிட்ட ஊர்வசி விமலாவை தூக்கி போட்டு பந்து அடிட்டா. ரிங்குக்கு வெளியிலேயே தூக்கி எறிஞ்சிட்டா. விமலாவுக்கு ரொம்ப பலமான அடிபட்டுருச்சு. அத பார்த்ததுமே எல்லாரும் அப்படி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கடவுளே, என்னது இது? வலிக்குது. நான் ஒன்னு நினைச்சா வேற ஒண்ணுதான் நடக்குது. அம்மாடி, என் இடுப்ப அப்படியே உடைச்சிட்டா இந்த ஊர்வசி. அப்படி புலம்பிக்கிட்டு வலிய நினைச்சு ரொம்ப அவஸ்தப்பட்ட தன்னோட வீட்டுல உட்காந்தபடி அவளோட ஃப்ரெண்ட் கவிதா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. சொல்லு, வேற என்ன வேலை போயிட்டு இருக்கு? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வீட்டு வேலை பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இப்படிதான் போகுது. வாழ்க்கையே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஷாப்பிங்க்கும் போல, மூவி கூட போறதே இல்ல. லைஃபே ரொம்ப போர் அடிக்குது. நீ போய் அந்த போர்ல மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணு, தண்ணி ஆவது வரும் இல்லையா? ஜோக் அடிச்சிட்டியா? இது ஒரு மொக்க ஜோக்கா இருக்கு. சுத்தமா சிரிப்பு வரல. சிரிப்பு வரலனா நீ சிரிக்காத. உன்ன சிரிக்க வைக்கிறது ஒண்ணும் என்னோட வேலை கிடையாது. சரி, போனை வச்சிரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எனக்கு சிரிப்பு வரலனா நீ உடனே போனை கட் பண்ணிடுவியா? சரி சரி, சிரிக்கிறேன். அடடா, போதும் போதும், நிறுத்து. நீ இவ்வளவு கேவலமா சிரிப்பன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஜோக்கே சொல்லிருக்க மாட்டேன். சரி சரி விடு, நவராத்திரி முடிஞ்சு போச்சு, அடுத்து தீபாவளி வர போகுது. எப்படி அதை கொண்டாடுறது? அட ஆமால, தீபாவளி வேற நெருங்க போகுது. அத நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இந்த முறை தீபாவளிய ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும். இது வரைக்கும் அத சரியாவே கொண்டாடவே முடியல. இந்த முறை அப்படி எல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்படி என்ன பண்ண போற? கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன். சரி விடு, நான் அப்புறமா கால் பண்றேன். அப்படி சொல்லிட்டு அவ போன கட் பண்ணிட்டா. தீபாவளி சீசன்னாலே ஒரே கொண்டாட்டமா இருக்கும். நானும் முதல்ல போய் தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவ அங்கிருந்து வெளியில வந்தா. அதுக்கப்புறமா அவ ஒரு பட்டாசு கடைக்கு போய், அண்ணா இங்க பாருங்க, இந்த பட்டாசு நீங்க எப்படி குடுப்பீங்க? நீங்க காசு கொடுத்தா குடுப்பேன். ஓ அப்படியா, நீங்க கோலி கொண்டு வாங்கிக்கிட்டு பதில குடுப்பீங்க நினைச்சேன். பட்டாசு என்ன விலைன்னு சொல்லியா? ரொம்ப கம்மி தான் மேடம், வெறும் 10 ரூபாய் தான். அப்படியா, ஒரு 100 பட்டாசு எடுத்து கொடுங்க. அப்படி சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு 100 பட்டாசு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான மத்த பொருட்களையும் வாங்கிக்கிட்டு அவ வந்துட்டா. ஒட்டுமொத்த கிராமமும் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்க. அதனால நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும். அதனால நான் இன்னில இருந்தே பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்க போறேன். அப்படி யோசிச்சு பாக்ஸ்ல இருந்த பட்டாசு வெளியில எடுத்து பத்த வச்சா. நெருப்பு பத்த வச்சதுமே பட்டாசு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவ வாங்கின 100 பட்டாசுமே மொத்தமா காலி ஆயிடுச்சு. அத பார்த்ததும் விமலா சொன்னா, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? இதுக்கே எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா தீபாவளி அன்னைக்கு நான் என்ன பட்டாசு வெடிப்பேன்? ஐயோ, நான் ஒண்ணு நினைக்க வேற ஒண்ணுதான் எப்பவும் நடக்குது. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவ தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனான். விமலாவோட முகத்தை பார்த்ததுமே மாமியார் சொன்னாங்க, ஏ விமலா, என்னாச்சு? ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? அத்தை, அது வந்து நான் தீபாவளி பண்டிகைக்காக 100 பட்டாசு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். கொஞ்சம் பட்டாசுக்கு தான் நெருப்பு வச்சேன், ஆனா அது மொத்தமா எரிஞ்சு போச்சு. இப்ப தீபாவளி அன்னைக்கு நான் என்ன பட்டாசு வெடிக்க போறேன்னு தெரியல அத்தை. ஹாட, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது யோசிப்பாங்களா? எதுக்கா நீ மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? என்கிட்ட ஒரு பட்டாசு இருக்கு, நான் அத உனக்கு தரேன். தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, சரியா? என்னது, திரும்ப கொடுக்கணுமா? என்ன அத்தை சொல்றீங்க நீங்க? ஒரு முறை பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறமா
அது வெறும் சாம்பலா தான போய்டும். அப்புறம் எப்படி உங்ககிட்ட அதை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க முடியும்? அது நீ நினைக்கிற மாதிரி வெடிச்சதும் சாம்பலாகற பட்டாஸ் இல்ல. ஒரு முறை அதை பத்த வெச்சனா அது வெடிச்சிட்டே இருக்கும். அது நிக்கவே நிக்காது. என்னத்த நீங்க சொல்றது நம்பவே முடியல. அது என்ன மேஜிக்கல் கிராக்கரா? ஆமாமா, அத நான் இப்பவே எடுத்துட்டு வந்து தரேன் அப்படினு சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டதுமே விமலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சீக்கிரமா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அத்தை. அவ அப்படி சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணா. மாமியார் ரூமுக்குள்ள போய் அந்த மேஜிக்கல் கிராக்கரை எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்ததும் விமலா சொன்னா, அத்தை ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மாமியார் சொன்னாங்க, விமலா ஒரு நிமிஷம் நில்லு, இங்க பாரு, இத நீ எப்ப பத்த வச்சாலும் இத உன் கையிலயே நீ புடிச்சுக்கணும். தப்பி தவறி கூட இத நீ கீழே வச்சிட கூடாது அப்படி மாமியார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விமலா அத காதுலயே வாங்கிக்கல. அப்ப அவ சொன்னா, அத்தை நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு அவ வந்தா. வீட்டுக்கு வந்ததுமே, ஆ, மத்தவங்களுடைய பட்டாசு எல்லாம் வெடிச்சு தீந்துரும், ஆனா என்னுடைய பட்டாசு நிக்காம வெடிச்சுகிட்டே இருக்கும். இந்த முறை இந்த பண்டிகை என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சுகிட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பண்டிகை நாளும் வந்துருச்சு. அப்ப விமலா வீடு முழுக்க தீபத்தை ஏத்தி வச்சா, நல்லா அலங்காரம் பண்ணா. என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்ப வெளியில போய் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த கிராக்கரை எடுத்துட்டு வந்தா. திரும்ப வீட்டுக்கு வெளியில வந்து அந்த கிராக்கரை பத்த வச்சா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த கிராக்கரை அவ பத்த வச்சுக்கிட்டே இருந்தா. ரொம்ப நேரம் அந்த கிராக்கர்ஸ் வெடிச்சதுக்கு அப்புறமா விமலா சொன்னா, அடேங்க அப்பா, இந்த கிராக்கரை கையில வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி காட்டுனதுல என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆனா இது நிக்காம வெடிச்சுகிட்டே இருக்கே, எப்பதான் நிக்கும்னே தெரியல. அதனாலதான் இதை எல்லாரும் மேஜிக்கல் கிராக்கர்னு சொல்றாங்க. இந்த கிராக்கரை கொண்டு போய் அழுதுகிட்டு இருக்கிற ஏதாவது குழந்தைக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை கிராக்கர் வேணும்னு யாரையுமே கேட்காது. அந்த மாதிரி எல்லாம் அவ யோசிச்சா. திடீர்னு அவளுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அட, எந்த நேரத்துல யாரு எனக்கு கால் பண்றது? ஒருவேளை அவரோட காலா இருக்குமோ. இந்த பட்டாச கொஞ்ச நேரம் வச்சுட்டு போன் கால் அட்டன் பண்ணலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த கிராக்கரை கீழே வச்சுட்டு அவ தன்னோட ரூமுக்கு போயிட்டா. விமலா போன் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து பாக்கும்போது அந்த சின்ன கிராக்கர் ரொம்ப பெருசாயிடுச்சு. அத பார்த்து விமலா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிராக்கர் தானே வச்சிருந்தேன், இப்ப அது திடீர்னு இவ்வளவு பெருசாயிடுச்சு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த கிராக்கரை தூக்கறதுக்கு அவ முயற்சி பண்ணா. ஆனா அவளால அந்த கிராக்கரை நகர்த்த கூட முடியல. மேலும் மேலும் அந்த கிராக்கர் பெருசாயிக்கிட்டே போச்சு. அத பார்த்ததும் விமலா அப்படியே ஷாக் ஆயிட்டா. அப்புறம் அதுல இருந்து நெருப்பு அதிகமாகி கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஐயோ, இது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. மாமியார் இதை கொடுக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, இத கீழே வச்சா பிரச்சனை ஆயிடும்னு. ஆனா அவங்க சொன்னதை நான் சரியா காதுல வாங்கிக்கல. இப்ப என்ன பண்றது? எதுக்கு இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு மறுபடியும் அந்த பட்டாச தூக்கறதுக்கு ட்ரை பண்ணா. அது அசையவே இல்ல. அந்த பட்டாசுடைய சைஸ் இன்னும் கூட பெருசாயிடுச்சு. அப்புறம் அது பெருசாகி பெருசாகி ரொம்ப ஆபத்தானதா மாறிடுச்சு. அத பார்த்ததும் விமலா ரொம்ப பயந்துட்டா. ஐயோ, இப்ப இதனால எடுக்கவே முடியல, உடனே போய் மாமியார் கிட்ட சொல்லி உதவி கேட்டாகணும். இந்த பட்டாசு ஒட்டுமொத்த கிராமத்தையே எரிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி புலம்பிக்கிட்டே வெளியில வந்து ரோட்டு பக்கமா நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரத்திலேயே தான் மாமியார் அங்க நிக்கறத அவ பார்த்தா. மாமியார பார்த்ததும் விமலா அப்படியே நின்னுட்டா. ஐயோ, அவங்களே இங்க வந்துட்டாங்களே, ஒருவேளை அவங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டாங்களா? கண்டபடி என்ன திட்டத்தான் போறாங்க அப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது மாமியார் பக்கத்துல வந்தாங்க. மறுபடியும் தப்பான வேலை பண்ணிட்டியா? நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில உருப்படியா நீ ஒரு வேலை கூட செய்ய போறது இல்ல. முதல்ல தள்ளிப்போ, இந்த கிராக்கர் ஒட்டுமொத்த கிராமத்தையே எரிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு மாமியார் அந்த கிராக்கர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அது மேல கொஞ்சம் சாம்பல் அள்ளி போட்டாங்க. சாம்பலை அது மேல போட்டதுமே அந்த கிராக்கர் மொத்தமாவே சாம்பல் ஆயிடுச்சு. அத பார்த்த உடனே விமலா நிம்மதி பெருமூச்சு விட்டா. இதுக்கு மேல நீ கேட்ட நான் ஏதாவது பொருளை தந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் என் வாழ்க்கையிலே பண்ற பெரிய தப்பா இருக்கும். ஆமா அப்படி சொல்லிட்டு மாமியார் கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. மாமியார் அங்கிருந்து கிளம்பி போனது விமலா, திட்டுனா திட்டிட்டு போகட்டும், அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். எப்படியோ அந்த கிராக்கரை அவங்க அணைச்சிட்டாங்க, இல்லனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. தாதா டிவி.